Z Star Tamil. மக்களுக்கு வெளியாகிய எச்சரிக்கை. வீடியோக்கு போறதுக்கு முன்னால இன்னும் ஜி ஸ்டார் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ லெட்ஸ் கோ. வெளிநாட்டு கடவுள் சீட்டு மோசடிகளை தடுக்க உரிய நடவடிக்கைகள் திணைக்கள மட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் மாதம் முதல் நாடராவிய ரீதியில் உள்ள 50 பிரதேச செயலக பிரிவுகள் ஊடாக கடவுள் சீட்டுகளை பெற்றுக்கொள்ள வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும். ஆகவே கடவுள் சீட்டுக்காக இடைத்தரகர்கள் மோசடியாளர்களிடம் ஏமாற வேண்டாம் என குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயக ஹர்ஷலுக்கு பிடிய பொதுமக்களிடம் வலியுறுத்தினார். நாட்டில் பொருளாதார பாதிப்பு தீவிரமடைந்த பின்னணியில் வெளிநாட்டு கடவுள் சீட்டுக்கான கேள்வி அதிகமாக காணப்பட்டது. குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் மனித மற்றும் பகுதிக வளங்களை கருத்தில் கொண்டு கடவுள் சீட்டு பெற்றுக்கொள்வதற்கு நேரம் மற்றும் காலத்தை ஒதுக்கி கொள்ள இணையவழி முறைமை ஊடான வழிமுறை கடந்த ஆண்டு இறுதி பகுதியில் அறிமுகப்படுத்தப்பட்டது. வெளிநாட்டு கடவுள் சீட்டு விநியோகத்துக்கான இணையவழி முறைமை ஊடான விண்ணப்பம் சமர்ப்பிப்பு கடந்த 17 திகதியுடன் இரத்து செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடவுள் சீட்டை பெற்றுக்கொள்ள திணைக்களத்துக்கு வருகை தரும் பொதுமக்களின் விண்ணப்பங்கள் டோக்கன் முறையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுடன் வளமையான தன்மை பின்பற்றப்பட்டது. வரிசையில் நிற்காமல் கடவுள் சீட்டுகளை பெற்றுத் தருவதாக குறிப்பிட்டு ஒரு தரப்பினர் நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த முறைகேடான செயற்பாட்டுடன் திணைக்களத்தின் அதிகாரி ஒருவர் தொடர்பு கொண்டுள்ளதாக அறிய முடிந்தது. அவருக்கு எதிராக திணைக்கள மட்டத்தில் விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வரிசையில் இருக்காமல் கடவுள் சீட்டு பெற்றுத் தருவதாக குறிப்பிட்டு நிதி மோசடி செய்த 16 பேர் குடிவரவு குடிகள்வு திணைக்களத்தின் வளாகத்தில் இருந்து குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். பொதுமக்கள் இலகுவான முறையில் கடவுள் சீட்டுகளை பெற்றுக்கொள்ளும் வகையிலான வசதிகள் எதிர்வரும் மாதம் 1 திகதி முதல் விரிவுபடுத்தப்படும். இதற்கமைய முதற்கட்டமாக 50 பிரதேச செயலகங்களில் அதற்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும். வெளிநாட்டு கடவுள் சீட்டை பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கும் நபர் இணைய வழி முறைமை ஊடாக கடவுள் சீட்டு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அதனை குடிவரவு குடிகள்வு திணைக்களத்துக்கு சமர்ப்பித்துவிட்டு புகைப்படம் கைரேகை பதிவுகளை பிரதேச செயலக பிரிவுகள் ஊடாக சமர்ப்பிக்க வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும். இதற்காக பிரதேச செயலக பிரிவுகள் விசேட கர்ம பீடங்கள் அமைக்கப்படும். முழுமையாக விண்ணப்பங்களை சமர்ப்பித்த பின்னர் 3 நாட்களுக்குள் பதிவு தபால் ஊடாக வீட்டிற்கே கடவுள் சீட்டு அனுப்பி வைக்கப்படும். சாதாரண சேவை உட்பட ஒருநாள் சேவை ஆகியவற்றை இவ்வாறு தொடர தீர்மானித்துள்ளோம். இதன் பின்னர் எவரும் பத்திரமுனை தலைமை காரியாலயத்துக்கு வருகை தர வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த ஆண்டுக்குள் இலத்திரையல் கடவுள் சீட்டு முறைமை அறிமுகப்படுத்த அமைச்சரவை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இலகுவான முறையில் கடவுள் சீட்டுகளை பெற்றுத் தருவதாக குறிப்பிட்டு கொண்டு ஒரு தரப்பினர் பொதுமக்களை ஏமாற்றுகின்றார்கள். அவர்கள் அதை தொழிலாக செய்கின்றார்கள். ஆகவே கடவுள் சீட்டுகளுக்காக இடைத்தரகர்கள் மோசடியாளர்களிடம் ஏமாற்றமடைவதை பொதுமக்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றார். உண்மை செய்திகள், விளையாட்டு தகவல்கள், கவிதைகள், வரலாற்று தொகுப்புகள் மற்றும் மக்களிடம் புதைந்துள்ள திறமைகளை உலகறிய செய்வதற்கு தடம் பதித்துள்ளது ஜி ஸ்டார் தமிழ். ஜி ஸ்டார் தமிழ் இப்பொழுது உங்கள் யூடியூப் சேனல் வழியாக. ஜி ஸ்டார் தமிழ், புதுமைகளின் ஆரம்பம்.